அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கும்பராசி என்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்போது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகின்றது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இதனால் சுபகாரியங்கள் நடைபெறும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவர். குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டிற்கு வர முடியாமல் தத்தளித்தவர்களுக்கும், தாய்நாட்டில் இருந்து வெளிநாட்டிற்கு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கும் இப்பொழுது வழி பிறக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் கூடும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதன் விளைவாக சுக்கிர மங்கள யோகம் உண்டாகும். சொத்து தகராறுகள் அகலும். சொந்தங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். உள்ளத்தில் உறுதியோடு செயல்படுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். ஜூலை 4 கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியானவர் புதன். இப்போது அஷ்டமாதிபதி 6 இடத்திற்கு வருவது யோகம்தான். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். வீடு இடம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அவற்றை வாங்கும் யோகம் உண்டு. படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள். பரந்த மனப்பான்மை கொண்ட சிலரால் நிரந்தர வருமானத்திற்கு வழி பிறக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட பதவி தானாக கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி பெண்களுக்கு இனிய வாழ்க்கை அமையும். திருமண பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும். இரு குடும்பத்தினர்களும் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இனிய இன்ப சுற்றுலா குடும்பத்துடன் சென்று மகிழலாம். ஆடம்பரம் நிறைந்த பொருட்கள் வாங்குவீர்கள். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி சேர்ப்பீர்கள். நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். பொருளாதாரத்தில் கணவருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாமனார் மாமியரை நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள். பணவரவுக்கு பஞ்சமில்லை. தெரியாதவர்களுக்கு பண உதவி செய்யாதீர்கள். பெண்கள் இணைந்து கூட்டாக தொழிலை ஆரம்பிப்பார்கள். அழகு கலை, தையல் கலை, கம்ப்யூட்டர் டைப்பிங் கற்றுக்கொள்வீர்கள். யோகா கற்றுக்கொண்டு பலருக்கும் கற்றுத்தருவீர்கள். பலரின் உடல் கஷ்டங்களை யோகா மூலம் நீக்குவீர்கள். தொழிலாளர்களுக்கு வேலையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்கள் நேர்மையையும் திறமையையும் மேலிடம் புரிந்து கொள்ளும். மன மகிழ்ச்சி உருவாகும். மீண்டும் உங்கள் திறமைகளை காட்டி வேலை செய்வீர்கள். சம்பளம் உயரும். குடும்பத்தில் மகன் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விவசாயம் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்த ஆதாய விலையும் கிடைக்கும்.
புதிய விளை நிலங்கள் வாங்குவீர்கள், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், கலைஞர்களுக்கு சாதனைகள் படைப்பீர்கள், புதிய படைப்பை உருவாக்குவீர்கள், புதுமுகங்களை அறிமுகம் செய்வீர்கள், கேமராமேன், எடிட்டர் போன்ற டெக்னீஷியன்களுக்கு அருமையான வாய்ப்பு உருவாகும், உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்கும், நாடகம் தெருக்கூத்து உயிராக நினைத்து நடத்துவீர்கள், வருவாய்க்கு குறைவு இல்லை, பெண்கள் பரதம் டான்ஸ் கற்றுக்கொள்வார்கள், வாரிசுகளை கலை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைப்பீர்கள், அரசியல்வாதிகளுக்கு புதுமை செய்வீர்கள், அரசியல் புதிய பதவிகளை கொண்டு சமூக சேவைகள் செய்வீர்கள், பலருக்கு உதவிகள் வழங்குவீர்கள், டிரஸ்டுகளை உருவாக்குவீர்கள், பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று பக்தியோடு தரிசனம் செய்வீர்கள், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும், மருத்துவ செலவுகள் உண்டாகலாம், குடும்ப பொறுப்புகள் கூடும், எனினும் சிறப்பாக நடந்து கொள்வீர்கள், பெரியோர்கள் அரசியல் குருக்களிடம் சென்று ஆசி பெறுவீர்கள், மாணவர்களுக்கு படிப்பிற்கான அத்தனை உதவிகளும் கிடைக்கும், படிப்பில் அக்கறை காட்டுங்கள், படித்தால்தான் எதிர்காலம், மருத்துவ வாய்ப்புகள் கிடைக்கும், சட்டம் படிக்கலாம், சட்டத்துறையில் பணியாற்றி கொண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கலாம், வெற்றி நிச்சயம், கம்ப்யூட்டர் துறை படிப்புகள் முடித்து ஐடி துறையில் வேலை கிடைக்கும், பலர் படிக்கும் காலத்திலேயே பகுதி நேரம் வேலை பார்ப்பார்கள், பெற்றோர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், குடும்ப பொறுப்பினையும் தூக்கி சுமப்பார்கள், விளையாட்டுத் துறையில் பதக்கம் சான்றிதழ்கள் கிடைக்கும், போலீஸ் இராணுவ துறையில் வேலை பெறவும் முயற்சி செய்வார்கள், அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதம், ஆசைகள் நிறைவேறும், திருமண யோகம் கைகூடும், குலதெய்வத்தின் அருளால் பல நடக்காமல் இருந்த காரியங்கள் இனிதே நடைபெறும், திடீரென வெளிநாடு செல்வீர்கள், அங்கேயே தங்கி தொழில் செய்யும் முயற்சிகள் கை கொடுக்கும், அதற்குரிய விசாக்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றமான பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், தேவைக்கு பணம் வரும், இடம் வாகனம் வாங்குவோம், நல்ல மனிதர்களை சந்திப்போம், அவர்கள் உங்களுக்கு தேவையான பல உதவிகளை மனமுவந்து செய்வார்கள், கடன்களை எல்லாம் அடைத்து விடுவீர்கள், பகைகள் மாறி அன்பான நட்பாக மாறும், விட்டு சென்ற உறவுகள் இணையும், ஆத்ம மகிழ்ச்சி கிடைக்கும், செய்யும் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீர்கள், சமூக வலைதளங்களில் முத்திரை பதிப்பீர்கள், சதய நட்சத்திரம் புதிய கனவு வாழ்க்கை தொடங்கும், பெற்றோர்கள் அன்பு பாசம் கிடைக்கும், நல்ல வரன்கள் அமைந்து கல்யாணம் முடியும், பிறந்த வீடு புகுந்த வீடு பெருமைகள் காப்போம், கல்யாணத்திற்கு பிறகு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும், ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கலாம், பழைய கடனை அடைத்து விடுவோம், யாரிடமும் பழக மாட்டீர்கள், விலகிவிட்டால் தேடி சென்று உதவுவீர்கள், வேலை உயர்வுக்காக புதிய படிப்புகளை படிப்பீர்கள், கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வீர்கள், தெய்வீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள், இனிய இறை தரிசனம் ஆத்ம திருப்தியை கொடுக்கும், சகோதர சகோதரிகளின் பாசமும் உதவியும் அருமையாக இருக்கும், போராட்டாதி 1-2-3 பாதம், வெகு காலமாக மனதில் குடிக்கொண்ட ஆசை நிறைவேறும், பண உறவுகள் நன்றாக இருக்கும், உங்கள் பெயரில் இடம் வாங்கி வீடு கட்டுவீர்கள், கல்யாண பேச்சுவார்த்தை சிறப்பாக நடக்கும், பல கடமைகள் உரிய நேரத்தில் முடித்து மன திருப்தி உண்டாகும், சிலர் உங்களிடம் பண உதவிகள் கேட்பார்கள், புதிய தொழிலை ஆரம்பித்து படிப்படியாக வளர்வீர்கள், பலருக்கு வேலை கொடுப்பீர்கள், பணியாளர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்பீர்கள், மீடியா துறை வாய்ப்புகள் கிடைக்கும், வரலாற்று குறிப்பு எடுத்து செய்தி சேகரிப்பதில் அதிக நாட்டம் உருவாகும், மீடியா பணிக்காக திடீரென வெளிநாடு சென்று வருவீர்கள், எங்கு சென்றாலும் அங்கு புதிய நட்புகளை உருவாக்குவீர்கள், கேட்டரிங் சமையல் பொருட்கள் விற்பனை தொழில் செய்ய நல்ல லாபத்தை கொடுக்கும், பரிகாரங்கள் அவிட்டம் 3-4 பாதம், அமாவாசை என்று பழனி ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபடுங்கள், மலை போல் உள்ள பிரச்சனைகள் பனி போல் விலகும், அவிட்ட நட்சத்திரம் என்று வன்னி மரத்தடி ஸ்ரீ விநாயகரை அபிஷேகம் செய்து வழிபடுங்கள், திருமணம் கைகூடும், சதய நட்சத்திரம் சனிக்கிழமை ஸ்ரீ ராகு காலத்தில் ஸ்ரீ காளி தேவியை மாலை சாற்றி வழிபடுங்கள், நல்ல வாழ்க்கை அமையும், சதய நட்சத்திரத்தினன்று ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வழிபடுங்கள், வேலை அமையும், தொழில் சிறப்பாக இருக்கும், பூரட்டாதி 1-2-3 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தன்று வீட்டில் ஸ்ரீ குபேரர் பூஜை செய்யுங்கள், செல்வம் உயரும், வியாழக்கிழமை குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபடுங்கள், புத்திரபாக்கியம் கிடைக்கும்.